ப்ளீஸ் வெயிட் அவுட் சார். ஓகே, இனிமேல் இது போல கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. சின்ன காயம்னு நினைப்போம், அது போய் டெட்னஸில் முடியும். என்ன டாக்டர், எல்லாம் முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சுது சார். தண்ணி படாமல் பார்த்துங்க. சரி வாங்க, லெட் மீ இன்ட்ரடியூஸ் யூ டு மை வைஃப். ஷோ மை வைஃப். ஹலோ. ஹலோ. சொல்லிட்டு போகலான்னு வந்தோம். ஷோ, பேமெண்ட் அங்கே ரிசப்ஷனில் கட்டிடுங்க. ஐ பெக் யூ பார்டன். இந்த ட்ரெஸ்ஸிங்க்கு பேமெண்ட் ரிசப்ஷனில் கட்டிட்டு போயிடுங்க. சொன்னேன் இல்லையா, பயங்கர ப்ரொஃபஷனல். ஃபேமிலி கூட நோ கன்செஷன். ஹே, இட்ஸ் ஓகே யார். தேங்க் யூ வெரி மச். யா, யூ வெல்கம். டாக்டர் ராஜ்குமார் இல்லை, அவர் சீரியஸான ஒரு பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இஃப் யூ டோன்ட் மைண்ட். யா, ஐ நோ. தேங்க்யூ. ஆல் ரைட். யா. தேங்க்ஸ் ரகு. மோஸ்ட் வெல்கம். Here's your bill, sir. Thank you, ma'am. Welcome. Pola, ma'am. Okay. Dr. Anjali. Patient urgent over to the patient. பின்னாடி திரும்பி பாக்குறீங்க. என்ன அங்கிள் வந்தோடனே பேசாம நின்னுட்டு இருக்கீங்க? சரி, நாங்க வந்தது எதில நிக்கிறது இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியும்? நான் ஒண்ணுமே பேசலையே. தெரியும், நீங்க ஒண்ணுமே பேசலனா கூட எனக்கு நல்லாவே தெரியும். சரி, டாடி மீட்டிங் முடிஞ்சு உடனே நேரா இங்க வந்துருவாருன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் வரவே இல்ல. சரி, அஸ்வதி தைரியமான பொண்ணா பயப்படுற பொண்ணா? பேபி சாச பார்த்தா பயப்படணும், சிங்கம் புலிய பார்த்தா பயப்படணும், கெட்டவங்களை பார்த்தா பயப்படணும். நான் தான் யாரையும் பார்க்க முடியாதே, எனக்கு எப்படி பயம் வரும்? வராது, ஏன்னா நான் ரொம்ப தைரியசாலி. சரி, நான் தைரியசாலியா பயந்தாங்க இல்லையா? என்கிட்ட பேசும்போது மாத்திரம் தைரியமா பேசுறீங்க, ஆனா ஹாஸ்பிட்டல்ல முரளி அங்கிள்கிட்ட மாத்திரம் கொஞ்சம் பயந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க பயந்த அங்கிளா இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு யாரும் சண்டை போட வரமாட்டாங்க. அப்படியா? ஏன்? நீங்க நல்லா ஹைட்டா இருக்கீங்க, அதனால தான். நான் ஹைட்டா இருக்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க நின்னுட்டு பேசும்போது உங்க குரல் ஹைட்ல இருந்து வந்துச்சு. ஓகே, இந்த அங்கிள் நல்லவரா கெட்டவரா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, எல்லா தெரிஞ்ச அஸ்வதிக்கு இதும் தெரிஞ்சிருக்கணுமே. சொல்லு, நான் நல்லவனா கெட்டவனா? நீங்க கெட்ட அங்கிளா இருந்தா நீங்க இங்க வர சொன்னவனே நான் வந்திருக்கவே மாட்டேன். நீங்க நல்ல அங்கிள் தான். அஸ்வதி மேடம் கிட்ட நல்லவன் சர்டிபிகேட் வாங்குனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆமா, பாண்டியங்கிட்ட உனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருந்தேனே, சாப்பிட்டாச்சா? அந்த அண்ணா என்ன சாப்பிட சொன்னாரு, ஆனா நான் தான் வேணான்ட்டேன். ஏன் சாப்பிடாமலாம் இருக்க கூடாது? வா, போய் சாப்பிடலாம். ம், சாப்பிட மாட்டேன், டாடி வந்தோடனே தான் சாப்பிடுவேன். டாடி இன்னும் வரலையே அங்கிள், எப்போ வருவார்னு போய் ஃபோன் பண்ணுங்க அங்கிள். என்ன அங்கிள் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? டாடிக்கு ஃபோன் பண்ணி எப்போ வருவார்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அங்கிள். அஸ்வதி, உங்க டாடி இப்ப வரமாட்டாரு. டாடி வரமாட்டாங்களா? ஏன் வரமாட்டாரு? டாடி மீட்டிங் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்கன்னு அங்கேயே சொன்னாங்க, நீங்களும் சொன்னீங்க, ஆனா இப்போ வரமாட்டாருன்னு சொல்றீங்க, என்ன அங்கிள்? அஸ்வதி நல்ல பொண்ணு தானே? கெட்டிக்காரி பொண்ணு தானே? சரி அங்கிள், இன்னொரு டாடி பத்தி ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க அங்கிள், டாடி பத்தி என்ன? டாடி கொஞ்ச நாளாவே உடம்பு சரியில்லம்மா. அவர் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. டாடிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனால் டாடி மீட்டிங் போயிருக்காரு, நேராக இங்கே வந்துருவார்னு சொல்லி என்னை இங்கே கூட்டிட்டு வந்துட்டீங்க. என்னங்கள் சொல்றீங்க, ஒன்றுமே புரியல. புரியாதுமா, அது ஒரு நீண்ட கதை, அதை எப்படி சொன்னாலும் உனக்கு புரியாது. சரி, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் உன்னோட டேடியை கூட்டிட்டு வரேன். ஓகே?
டாடிக்கு என்ன ஜரமா? ஆ அந்த மாதிரி தான். ரொம்ப ಜಾஸ்தி இல்லையே? இல்ல ಜಾஸ்தி ஒண்ணு இல்ல. சரி நான் போயிட்டு வந்துடுவா. நானும் வரேன் அங்கிள். வேண்டாம்மா நீ இங்கே இரு. அங்கிள் மட்டும் போய் டாடி கூட்டி வர. சரி அங்கிள் நீங்களே டாடிய போய் கூட்டிட்டு வந்துருங்க. நான் இங்க வெயிட் பண்றேன். கோபாலகிருஷ்ணன் எம்ஏபிஎல் ஹைகோர்ட் லாயர். உட்காருங்க. தேங்க்யூ மிஸ்டர் ரகு. உட்காருங்க. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் ரகுவோட ஃபேமிலி லாயர். ரகுவோட கம்பெனி சம்பந்தப்பட்ட கேஸா இருந்தாலும் சரி, ஃபேமிலி சம்பந்தப்பட்ட கேஸா இருந்தாலும் சரி, நான் அட்டன் பண்ண கேஸ் எல்லாம் அத்தனையும் சக்சஸ். உங்க பொண்ணு டைவர்ஸ் பெட்டிஷன் அனுப்பியிருக்காங்க. ரேகு அது ரிசீவ் பண்ணிட்டு அந்த கேஸ் என்ன நடத்த சொன்னாங்க. நான் சொன்னேன் அவசரப்படாதுங்க, நம்ம பேசி பார்த்து அப்புறம் ஒரு முடிவு எடுப்போம்னு. அதுக்காக தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம். இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி பாருங்க, நான் தொட்டதெல்லாம் தொலங்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தொலைஞ்சிருச்சுன்னா ரேகு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் உங்கள் பொண்ணு டாக்டர் அஞ்சலி ரொம்ப வருத்தப்படுவாங்க. ஓகே இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா? நான் தான் பேசுகிறேன். அஞ்சலி உடனே வந்து என்னை பார்க்க சொல்லுங்க. ஆஷா நீ போய் ரிசப்ஷனில் இருமா. நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். ஓகே. பெரியவங்கன்னா பெரியவங்க தான். உங்களை பார்த்துட்டு அப்புறமா அஞ்சலியை பார்க்கலான்னு நினைச்சேன். அதுக்கு வேலை வைக்காம நீங்களே இங்கே வர சொல்லிட்டீங்க. நான் சொல்லலை சார் ரொம்ப நல்ல டைப்புன்னு. நான் அப்போவே வர சொன்னேன் சார், அவர் தான் வரமாட்டேன்ட்டார். அஞ்சலியை வேணான்னு பார்க்க வரேன், அவங்க அப்பாவை பார்க்க நான் வரலை அப்படின்னாங்க. நான் தான் வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்தேன். அஞ்சலி அடிக்கடி ஏமாறுவா, ஆனால் நான் அப்படி இல்லை. ஒருவேளை அதனால தான் வரமாட்டேன்னு சொல்லியிருப்பா. லாயர் சார் நான் யாரோடையும் பேச தயாரில்லை, அதுக்காக நான் இங்கே வரல. பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிக்கங்க. வயசானவங்கள்ட்ட தெளிவான பேச்சையும் புத்திசாலித்தனத்தையும் எதிர்பார்க்க முடியாது. வயசானவங்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்காதான். இருந்திருந்தா என் பொண்ணு ஒரு நல்லவனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன். நீங்கள் கொஞ்சம் சும்மா இருங்க. அவங்க பெரியவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயத்தை சொல்கிறாங்க, சொல்லிட்டு போகட்டுமே. அதுக்காக பதிலுக்கு பதில் வியாக்கியானம் பண்ணுறதா தப்பு? நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருங்க. வாங்க டாக்டர் அஞ்சலி. நான் கோபாலகிருஷ்ணன், லாயர் கோபாலகிருஷ்ணன். நீங்களும் ரகுவும் என் வீட்டு கிரக பிரவேசத்துக்கு வந்திருக்கீங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. இது பாருங்கம்மா, மறுபடியும் மறுபடியும் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிட்டு இருந்தா நல்லா இல்லை. ஒரு சில நேரங்களில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மீறதும் பண்ணிடுறதும் சகஜம்தான். அதுக்காக எப்போதுமே நிமிர்ந்து தான் பேசணும்னு நினச்சா குடும்ப வாழ்க்கைக்கு ஒத்து வராது, பிரச்சனைகள் தான் வரும். இப்போ என்ன சொல்ல வரீங்க, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. மிஸ்ஸிஸ் அஞ்சலி ரகு வெரி கிளியர், ஸ்ட்ரெயிட்டாக விஷயத்துக்கு வர சொல்கிறாங்க. அதாவது கம் டு த பாயிண்ட். அதானே சொல்லிடுறேன், ஏற்கனவே நீங்கள் ரெண்டு பெட்டிஷன் அனுப்பியிருக்கீங்க, ஆனால் ரகு அது வாங்கலை. இப்போ மூணாவது ஒன்று அனுப்பியிருக்கீங்க. என்கிட்ட வந்த விஷயத்த சொன்னேன், நான் ரொம்ப கோச்சிக்கிட்டேன். எனக்கு இது முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் வேறு ஏற்பாடு பண்ணியிருக்கலான்னு சொல்லியிருப்பேன். மூணாவதை ரிட்டர்ன் பண்ணால் நீங்கள் உங்கள் லாயர்கிட்ட சொல்லி வேறு ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாத பப்ளிசிட்டி அது வேணான்னு சொல்லி தான் நான் ரெகுவே அது ரிசீவ் பண்ண சொன்னேன். இப்போ வந்திருக்கிறது சமாதானம் பேசவா? சந்தேகம் இல்லாமல் அதுக்கு தான். நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம், எந்த சமாதானமும் இங்கே எடுபடாது. இப்படி எடுத்தறிஞ்சு பேசினா எப்படி? நடந்ததெல்லாம் எடுத்து காட்டி உங்களுக்கு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அப்போது சமாதானம் தேவையில்லை அப்படி தானே? ஆமாம், முதல்ல செடியில் ஆசிட் ஊற்றி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வாழ வைக்க போகிறீங்களாக்கும். சமாதானமாக சமாதானம், நேர்மை இல்லாத சமாதானம். இப்போ முதல்ல நீங்க யாரு? நானா? நான் லாயர் கோபாலகிருஷ்ணன், எம்ஏபிஎல். கொஞ்சம் முன்னாடி என் கிரக பிரவேசத்தை வந்திருக்கேன்னு கேட்டீங்க. ஆமா, நீங்க இப்போ தெரியாத மாதிரி சொல்றீங்களே, என்ன சார் இது? ப்ளீஸ் நான் அதை கேட்கல, நீங்க இந்த விஷயத்துல என்னன்னு கேட்கறேன். இந்த விஷயத்துல என்ன என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியலையே.
இப்போ மத்தவங்களோட ஃபேமிலி லாயரா வந்திருக்கீங்களா இல்ல பொதுவான நண்பரா வந்திருக்கீங்களா அத கேக்குறேன் இல்ல நான் இவரோட லாயரா தான் வந்திருக்கேன் நீங்க உங்க வாழ்க்கையோட விளையாடிட்டு இருக்கீங்க பிரச்சனை பெருசானா ரிசல்ட் மோசமா இருக்கும் புரியாம குழந்தாட்டம் நடந்துக்காதீங்க என்ன டாக்டர் சார் இப்படி பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி கேட்டுட்டு தான் இருக்கேன் கேட்டுட்டு சும்மா இருந்தா எப்படி கொஞ்சம் எடுத்து சொல்ல கூடாதா எடுத்து சொல்றதுக்கு என்ன இருக்கு என் பொண்ணு கரெக்ட்டா தான் பேசுறா கிளீன் பால் இருக்குற ஒரு விக்கெட்டும் போயிடுச்சு இனி என்ன பண்றது என்ன கேக்குறீங்களா அன்னிக்கே சொன்னேன் இன்னும் கொஞ்ச நாள் இவங்க எல்லாம் அலைய வைக்கலான்னு பெட்டிஷன் ரிசீவ் பண்ணாம வழக்கம் போல திருப்பி அம்ச்சிடலான்னு சொன்னேன் நீங்க என்னமோ நான் ஏதோ பெரிய லாயர் அத செஞ்சிடுவேன் இத கிழிச்சிடுவேன்னு சொன்னீங்க நம்பி வந்தா சும்மா ஏன் சார் நீங்க என்கிட்ட எது வேணாலும் சந்தேகப்படலாம் ஆனா என் தொழில் திறமை மட்டும் சந்தேகப்படாதீங்க இப்ப நான் பந்து வீச போறேன் இப்ப பாருங்க இது பாருங்கம்மா நீங்க மூணாவது அனுப்புற பெட்டிஷன் ரெகுவா வாங்கி சொன்னது இப்போ இந்த மாதிரி சமாதானம் பண்றதுக்கு இல்ல தெரியும் அது போய் எங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்போ தெரிஞ்சிட்ட தெரியாத மாதிரி பேசுறீங்களா நீங்க உண்மையா வந்திருந்தாலும் சரி இப்போ வந்த மாதிரி பொய்யா வந்திருந்தாலும் சரி நான் சொல்ல வேண்டியது ஒண்ணுதான் அது நான் சொல்லிட்டேன் எனக்கு மத்தவங்கள மாதிரி ரெட்டை வேஷம் போடவும் தெரியாது டபுள் கேம் ஆடவும் தெரியாது டபுள் கேம்னு சொல்றாங்க நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்கா சரிமா நாங்க டபுள் கேம் தான் நீங்க நினைக்கிற மாதிரி ரெகுக்காக தான் வந்திருக்கேன் ரெகுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் சரி நேரடி விஷயத்துக்கு வருவோம் ரெகுவே டைவர்ஸ் பண்ண நீங்க எடுத்த முடிவில் இப்பவும் உறுதியா இருக்கீங்களா இல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா இது வரைக்கும் மூணு தடவை டைவர்ஸ் பெட்டிஷன் போட்டாச்சு டைவர்ஸ் வேணுங்கிறதுல அஞ்சல் உறுதியா இருக்கிறதுனால தான் மறுபடியும் மறுபடியும் பெட்டிஷன் போட்டுக்கிட்டே இருக்கும் இதை புரிஞ்சுக்க முடியாம நீங்க என்னென்னமோ கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க டாக்டர் சார் நீங்க கோபப்படாம நிதானமா அமைதியா பேசுங்க நான் கேக்குற கேள்வி பைத்தியக்காரத்தனமா இருக்கலாம் ஆனா அதுல ஆயிரம் உள் விஷயங்கள் இருக்கும் இருக்கட்டும் வேற என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லுங்க கோர்ட்டு கூண்டுன்னு ஏறிட்டா நாலு விதமான கேள்வி கேட்க வேண்டி வரும் சமயத்துல மானம் போற மாதிரியும் இருக்கும் அப்படிதானே நீங்க கேள்வி கேப்பீங்க நிஜமா அதுல என்ன சந்தேகம் சோ தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேளுங்க அப்புறம் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்ல நாலு விதமா என்ன நாலாயிரம் விதமா வேணும்னாலும் கேளுங்க வழக்கமா பெண்கள் கிட்ட கேக்குற கேள்வி எல்லாம் கேட்டா பயந்து பின் வாங்கிடுவேன்னு நினைக்கிறீங்களா ஏமாந்துடுவீங்க எங்களுக்கு ஏமாத்தி தான் பழக்கம் ஏமாந்து பழக்கம் கிடையாது அப்படிதானே ரெகு ஆக எதுக்கும் தயார் அப்படிதானே ஓகே கோர்ட்ல என்னோட லாயர் கேட்க போற முதல் கேள்வி என்னவா இருக்கும் தெரியுமா டாக்டர் அஞ்சலி ஆகிய உங்களுக்கும் ராஜ்குமார் என்ற டாக்டருக்கும் தவறான ரிலேஷன்ஷிப் இருக்கிறதாக மற்றவங்க பேசிக்கிறாங்க இதுக்கு உங்களோட பதில் என்னன்னு கேட்பாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நமக்கு தெரிஞ்ச நாலு பேருக்கு இந்த விஷயம்லாம் தெரிய வரும் ஓகேயா முதல் பானத்திலேயே குருதி கொட்ட ஆரம்பிச்சிடுமே பரவாயில்லையா என்ன மிரட்டுறியா எதுக்கும் ஒரு எல்லை இருக்கு ஒரு லிமிட் இருக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் வார்த்தைன்னு பேசினா நான் கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டேன் இதுதான் லிமிட் இதுக்கு மேலே ஏதாவது பேசினா உங்கள் ரெண்டு பேரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டி வரும் கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா பண்ணுங்களே வெயிலில் வர்றதுக்கு இவர்கிட்ட பணம் இருக்கு பெட்டிஷன் எழுதுறதுக்கு என்கிட்ட பேப்பர் இருக்கு இதுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம் நான் கேட்டது சாதாரண ஒரு கேள்வி இதுக்கே இவ்வளோ கோவப்படுறீங்களே கோர்ட்டில் இதை விட மோசமான கேள்வியெல்லாம் இவர் கேட்பார் என்ன பண்ணுவீங்க இப்போ இங்கே கோவப்படுற மாதிரி அங்கெல்லாம் போய் கோவப்பட முடியாது உங்களால் அப்படி நடந்தா மடியில் கனம் வழியில் பயம்னு ஒரே வரியில் சொல்லி தூக்கி சாப்பிட்டுருவார் உங்களை என்னோட லாயர் எல்லாத்தையும் சொல்லிடாதீங்கோ எச்சரிக்கை ஆகிடுவாங்க இந்த கோபாலகிருஷ்ணன் யாருன்னு இவங்களுக்கு தெரியாது நொறுக்கிறேன் கெட் அவுட் கெட் அவுட் ப்ளீஸ் யாரு எங்களை பார்த்தா நீங்க கெட் அவுட் சொன்னீங்க ரெகு திஸ் இஸ் டூ மச் இது நான் சும்மா விட மாட்டேன் என் லைஃப்பில் முதல் முதல்ல கெட்ட கெட் அவுட் இதுதான் இதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து மான நஷ்ட கேஸ் போடுவோம் இல்லாத ஒன்ன எழுந்துதான் யாரும் நஷ்டம் ஈடு கேட்க முடியாது ரெகு இதுக்கு மேல நாம இங்க இருக்கிறதா கிளம்புங்க நம்ம கோர்ட்ல பாத்துக்கலாம் உட்காருங்க சார் இல்ல மயிர் நீப்பின் உயிர் வாழும் கவரிமான் ஜாதி நான் இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன் கிளம்புங்க உட்காருங்க சார் ஏதோ கவரிமான் புள்ளிமான் வந்த விஷயத்த மறந்துட்டு ஏதோதோ பேசிட்டு இருக்கீங்க உட்காருங்க அப்படிங்கிற எந்த விஷயம் ஆஷா ஓ மிஸ்ஸிஸ் அஞ்சலி இது வரைக்கும் நம்ம பேசின விஷயங்கள் எல்லாம் ஒரு பக்கமா இருக்கட்டும் இப்ப நான் சொல்ல போற விஷயத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இது வேற விஷயம் என்ன விஷயம்னு நீங்க கேட்க மாட்டீங்களா
பரவாயில்ல, நானே சொல்கிறேன். என்னுடைய கட்சிக்காரரும் இந்த பொண்ணோட தகப்பனாருமான ரகு தன் மகளை அவர் வீட்டுக்கு அழைத்து போக விரும்புகிறார். நீங்க என்ன சொல்றீங்க? அனுப்ப முடியாது. நீங்க சொன்ன எப்படி? குழந்தையுடைய தாயார் சொல்லட்டும். என்னோட பதிலும் அதேதான். இத பாருங்க கோபாலகிருஷ்ணன், தன்னோட சொந்த விஷயத்துல பதில் சொல்ற மாதிரி ஆஷா விஷயத்துல இவங்களால பதில் சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா ஆஷா என்னோட பொண்ணு, என்னோட ரத்தம். ஆஷா மேல இருக்கிற இவங்களோட உரிமையில சரி பாதி எனக்கும் உண்டு. இத புரியாதவங்களுக்கு ப்ளீஸ் புரிய வைங்க. என்னோட ரத்தம் சரி பாதி உரிமை அது இதுன்னு பேசி நேரத்தை வீணாக்காம கிளம்புங்க. ஆஷாங்கிற பேரை நீங்க உச்சரிக்க விரும்பாதனா அவளை உங்க கூட அனுப்பிடுவேன்னு நினைக்கிறீங்களா? கற்பனைக்கும் ஒரு அளவு இருக்கு. நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம், ஆனா ஆஷா இந்த பிரச்சனைக்கெல்லாம் அப்பாற்பட்டவ, பொதுவானவ. இது நாள் வரைக்கும் அவ உன்னோட கஸ்டடியில வாழ்ந்துட்டா, கொஞ்ச நாள் என்னோட கஸ்டடியில வாழட்டுமே. பிரச்சனை பண்ணாம பேசாம அனுப்பிவை. கஸ்டடிங்கிற வார்த்தையே சரியில்லையே. கொஞ்சம் நாளைக்கு என்ன, கொஞ்சம் நேரத்து கூட அவளை உங்க கூட அனுப்பி வைக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் குழந்தைய அனுப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. இல்லைன்னா இதுக்காகவும் நாங்கள் கோர்ட்டுக்கு போக வேண்டியது வரும். அது தேவையில்லைன்னு பார்க்குறேன். யோசிச்சு பாருங்க. ஆஷா இங்கே வாமா. அங்கிள் கூப்பிடுறேன்ல, வா. அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், வா. நான் வரமாட்டேன். நானும் உங்கள் டாடியும் சேர்ந்து உன் ஸ்கூலுக்கு போனோம். உன் டீச்சரை பார்த்தோம், அவங்க என்ன சொன்ன தெரியுமா? ஆஷா ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல படிப்பான், நல்ல பிரில்லியண்டா. ஸ்கூல்லையே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஷான்னு தான் சொன்னான். சுட்டி, இது யாரு? எங்க தாத்தா. அப்ப நான் யாரு? தெரியல. நான் தான் கோபாலகிருஷ்ணன், லாயர் கோபாலகிருஷ்ணன், எம்ஏ பிஎல், ஹைகோர்ட் லாயர். அது போட்டும். இவங்க யாரு? எங்க அம்மா. அப்போ இவர் யாரு? ரகு, மிஸ்டர் ரகு. ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்பா, உன் டாடி. நெக்ஸ்ட். நெக்ஸ்டா? ஓகே. ஆஷா, ஊ மேலே அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். நேற்று பாரு, ஆஷாவை பார்க்கணும், ஆஷாவை பார்க்கணும்னு அழுதுகிட்டே இருந்தார். இப்போ கூட இங்கே வந்திருக்கிறது ஒன்றை பார்க்கத்தான். யார்? இவரா? ஆமாம். அது மட்டும் இல்லை, உனக்காக அவர் வீட்டில் ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள் குவிச்சு வச்சுருக்காரு, எல்லாம் காஸ்ட்லி. நீ அப்பா கூட வந்துடுறியா? வரலாம். வரலாம் என்ன, வந்துருவே, நீ கண்டிப்பா வந்துருவே, வரணும். சரி, அங்க என்ன நல்லா இருக்கு? அப்படி கேளு, விவரமா சொல்றேன். வீடியோ கேம்ஸ், அப்புறம் பேசுற பொம்மை, அப்புறம் டாய்ஸ். இது பாரு, பொமரேனியன் குட்டி நாய், எல்லா ஆஷாவுக்காக அப்பா வாங்கி வச்சிருக்காங்க. வந்துரு 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 வந்துரு. எல்லாம் இருக்கு சரி, ஆனா எங்க அம்மா இருக்க மாட்டாங்களே. போச்சு, அம்மா தான் அங்கே வரமாட்டேன்னு சொல்கிறாங்கல்ல, நம்மளால் என்ன பண்ண முடியும்? அப்போ நானும் வரமாட்டேன். ஐயையோ, அப்போ அங்கே வாங்கி வச்சிருக்கிற விளையாட்டு பொருளால் என்ன பண்ணுறது? நீங்களும் இவரும் சேர்ந்து விளையாடுங்க. இவளுக்கு என்ன வயசுன்னு சொன்னீங்க? 6. ரொம்ப புத்திசாலி பொண்ணு, அவ அம்மா ஜாட போல இருக்கு. இது பாரு ஆஷா, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை. நீ அப்பா கிட்டேயோ இல்லை அம்மா கிட்டேயோ தான் இருக்க முடியும். இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் அங்கிள் நீ யார்கிட்ட இருக்க போறேன்னு கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவேன்? அப்பா கிட்டயா? இல்லை, நான் இவர்கிட்ட இருக்க மாட்டேன்னு ஜட்ஜ் அங்கிள் கிட்ட சொல்லுவேன். ஓவர் த்ரோ, பவுண்டரி ஆயிடுச்சு, சாரி. டைவர்ஸ் பெட்டிஷனை வாங்கிட்டேன், இனி கேஸ் நடத்துவேன். இனி அத்தனை கோர்ட்டுக்கும் அஞ்சலி அவ குடும்பத்தோட போறத நான் வேடிக்கை பார்க்க போறேன், ரசிக்கவும் போறேன். ஆஷாவை என்கிட்ட ஒப்படைக்க மாட்டீங்கல்ல? அவ எப்படி என்கிட்ட வந்து சேர்றான்னு கூடிய சீக்கிரம் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க.